ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூட். தெர் இஸ் பேங்க் எக்ஸாம், எல்லாத்துலேயுமே இந்த ஆப்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் அதில் சில சம்ஸு போட்டு காமிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் தி நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம கான்செப்டே ஆட் நம்பர் அவுட் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு நாலு சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேறு வேறு சீரீஸில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கோ அதில் சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் தி நம்பர்ஸ் விச் இஸ் ஆட் இன் சீக்வன்ஸ், எது வந்து ஆடாக இருக்குது அந்த நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது. இந்த மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் எல்லாருமே ஸ்கிப் ஓவர் பண்ணுறாங்க, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸில் ஒரு 10 சம் 15 சம் டெய்லி நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். இப்போ இங்கே 2, 3, 5, 8, 12, 17, 25, 30 நம்ம முத பார்க்கணும், அதுக்கு எதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 and 3 ஏதாவது கனெக்ஷன் இருக்கும்னா இதோட 1 கூட இருக்குது. 3, 5 இது வந்து 2 plus 2, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வரேன், இது +1. 2 and 1 ஆட் பண்ணோம்னா 3 வருது, ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 and +2 பண்ணோம்னா இங்கே 5 வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 plus 3 பண்ணோம்னா 8 வந்துடும். அண்ட் அகெயின் 8 plus 4 அப்படின்னா 12 வருது. 12 plus 5 தான் 17 வருது. 17 plus 6 தான் என்ன வந்திருந்துருக்கணும் அப்படின்னா 23 தான் வந்திருந்துருக்கணும், ஆனால் இங்கே அவங்க 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆட் மேன் அவுட், இதுதான் ஆட் நம்பராக இருக்கிறதுனால நான் எதை டிக் பண்ணுறேன்னா த ஆன்சர் வில் பி 25. டி ஆப்ஷன் டி. நம்ம எந்த சம் எடுத்துட்டாலும் ஒரு தடவை அந்த கார்லேஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லா உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் தெரியுதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபாஸ்ட் திங்கிங் வேணும், அதுக்கு நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது சம் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 4, 16, 25, 36, 64, 144. லாஜிக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4ன்றது 2 ஸ்கொயர் வந்து 4, இந்த 16ன்றது 4 ஸ்கொயர், இந்த 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், ஓகே 7 இல்லை, அடுத்து 8 ஸ்கொயர் இருக்குது, இது வந்து 12 ஸ்கொயர். இப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இதில் என்ன இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், பட் இது மட்டும்தான் ஆட் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ ஆட் மேன் அவுட் அப்படின்னா நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஆன்சர் 25 தான், ஓகேவா? ஸோ நீங்கள் திங்க் பண்ணணும், அகெயின் அண்ட் அகெயின் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண இந்த திங்கிங் எபிலிட்டி உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் இங்கே எங்கே வருதுன்னா பி, ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் நான் பின்னு இங்கே எழுதிக்கிறேன், பி வந்து 25. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஈஸியான திங்கிங் எபிலிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஆட்மேன் ஓட்லேயே ஒரு அவங்க கொடுத்துருப்பாங்க, 1000+ க்வெஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த எந்த சம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க, நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே 8, 27, 125, 212, 343. இப்போ நம்மளுக்கு இதில் எதுலேயுமே லிங்க் கிடைச்ச மாதிரியே இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோம்னா இந்த 28 ஓகே, இது 125னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துடும் 5 cube. அப்போ இது என்னவாக இருக்கும்னா 3 cube, இது 2 cube. அப்போ இதை நம்ம அப்படியே லைட்டாக இது ரெண்டையும் கார்லேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ 2 cube, இது வந்து 3 cube, இது 5 cube, இது எதோட கியூபும் வந்த மாதிரி இல்லை, ஓகேவா? இது வந்து 7 cube. ஸோ அப்போ இது ஒன்று தான் ஆட்மேன் அவுட். ஸோ 212 தான் உங்களுடைய ஆன்சர், ஆன்சர் வந்து டி, ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு திங்க் இந்த மாதிரி. நீங்கள் 1000+ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு க்வெஸ்சன் அங்கே ஃபேஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக இருக்கலாம், மேபி நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டிங் திங்கிங் எபிலிட்டிங்கே நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12, 16, 18, 22, 25, 28. இப்போ இதில் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை, பேசிக்காக தான் இருக்குது. என்ன பேசிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 12, 16, 18, 22, 25 ஏதாவது லிங்க் இருக்கான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம இந்த சில பேர்னா +4 அப்படிலாம் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர், ஒன்று மட்டும்தான் ஆட் நம்பர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 25, ஆன்சர் சி. ஸோ இது வந்து எல்லாமே ஈஸி தான், ஜஸ்ட் திங்கிங் எபிலிட்டி வளர்ந்துருச்சுன்னா உங்களால் எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர்.
ஸோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். வேறு ஏதாவது இந்த ஆட்டிடியூடில் இல்லை பேங்கிங் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் ஸ்டஃபாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.